ஏ பாக்டீரியல் அப்படின்னா பாக்டீரியாவினால் உண்டாகாதது என்று பொருள். ஒரு நோய் பாக்டீரியானால வரல அப்படின்னு சொல்றது தான் ஏ பாக்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ அப்படின்னு வரும்போது அது இல்லை அப்படின்றது பொதுவான அர்த்தமா இருக்கும். குறுகிய காலத்துல இருக்கக்கூடிய வீக்கமான ஒரு சூழல், உடம்புல இருக்கிற ஒரு வீக்கம், ஆனா நிச்சயமா அது வந்து பாக்டீரியானால கிடையாது. இதுதான் ஏ பாக்டீரியல்னு சொல்லுவாங்க. இரண்டு சொற்கள் வந்து இருக்கு. நுண்ணுயிர் அற்ற அப்படின்னு ஒரு சொல், பாக்டீரியா சாராத வீக்கம் அப்படின்னு இன்னொரு சொல். மேலும் இது பற்றி சொற்கள் பல உருவாக வேண்டும். நிறைய சொற்கள் இருக்கும்போதுதான் எது சரிங்கிறத நாம தீர்மானிக்க முடியும். இந்த யூடியூபுக்கு கீழே கமெண்ட்ல எழுதணும். வேற நீங்க வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ பல இடங்கள்ல எழுதலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனா காலங்காலமா நின்று உங்களுடைய சிந்தனையை உலக அரங்கில் தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் யூடியூப் கமெண்ட்ல தான் எழுதணும்.